ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தேனிலேருந்து லட்சுமணன் பேசுகிறேன். எல்லோரும் இப்போ எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்து மெடிக்கல் எல்லோரும் போய்கிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ப்ரூ ஆவடி கேம்புக்கு எப்படி ப்ரூவ் போகிறது, ஐடிபிபி கேம்புக்கு எப்படி ப்ரூவ் போகிறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது ஐடிபிபியில் வந்து ஃபிசிக்கல் அட்டன் நாளுக்கு ஆவடியிலையும், ஆவடியில் வந்து ஃபிசிக்கல் அட்டன் நாளுக்கு ஐடிபிபி கேம்ப்லேயும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆவடி கேம்பை பற்றி பார்க்கலாம். ஆவடி கேம்புக்கு வந்து எப்படி ப்ரூவ், பஸ் ரூட்டு எப்படி ப்ரூவ் போகணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் ரூட்டு தெரியாமல் ரொம்ப அலைச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணி எனக்கு போடணும்னு சொல்லி தோணுச்சு. அதே மாதிரி ஒரு பையனோட அப்பாவும் என்கிட்ட கேட்டிருந்தார், தம்பி நாங்கள் நானும் என் பையனும் போகிறோம், எப்படி தம்பி நாங்கள் பஸ்ஸில் தான் போகிறோம், நாங்கள் எப்படி நாங்கள் ஆவடி கேம்புக்கு போகிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போடணும்னு எனக்கு தோணுச்சு. சரிங்களா, எப்படி நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தான் உங்களை இறக்கி விடுவாங்க. சரிங்களா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் 77A பஸ்ஸை மட்டும் ஏறுங்க. சரிங்களா, 77A பஸ்ஸில் என்னென்னா எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷனில் போய் உங்களை போய் இறக்கிடுவாங்க. இறக்கி விட்டு அங்கே எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆப்போசிட்டில் தான் உங்களுக்கு பக்கத்துலேயே தான் உங்களுக்கு வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கும். சரிங்களா, அங்கேருந்து ஆவடிக்கு வந்து லோக்கல் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துருங்க. சரிங்களா, லோக்கல் ட்ரெயின் வந்து அடிக்கடி நிறையா இருக்கும் அங்கே. சரிங்களா, மிஞ்சி போனால் அங்கேருந்து 10 ரூபா தான் வரும், 10 ரூபா 15 ரூபா கிட்டே தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 10 ரூபாய்க்கு மேலே போகிறக்கு சான்சஸ் கிடையாது. அங்கேருந்து பக்கம்தான் ஆவடிக்கு மினிமம் 20 மினிட்ஸில் நீங்கள் போயிடுவீங்க ஈஸியாக. 77A பஸ் வந்து ஏறிடுங்க நீங்கள் கோயம்பேடு டு எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கோயம்பேட்டிலேருந்து ஏறிடுங்க நீங்கள். சரிங்களா, அதே மாதிரி வந்து கொஞ்சம் வேகமாகவே கிளம்பிடுங்க எனக்கு தெரிஞ்சு. அங்கேருந்து போயிட்டிங்கன்னா அங்கே நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு லோக்கல் ட்ரெயின் நிறையா இருக்கும். சரிங்களா, திருவள்ளூர் ட்ரெயின், அரக்கோணம் ட்ரெயின், பெரம்பூர் ட்ரெயின், நிறைய ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின்லாம் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அந்த ட்ரெயின் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆவடியில் போய் இறங்கிக்கலாம். அங்கேருந்து இறங்கிட்டு அங்கேருந்து ஆப்போசிட்டில் தான் உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப்பு. பஸ்ஸு வந்து டைமிங் தான் இருக்கும் உங்களுக்கு, அடிக்கடி இருக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. 66C அப்படிங்கிற ஒரு பஸ் இருக்கும். அப்படின்னா ஷேர் ஆட்டோவில் ஏறிக்கோங்க. ஷேர் ஆட்டோவில் ஒரு ஆள் போனால் 200 ரூபா, 4 பேர் போனாலும் 200 ரூபா. சரிங்களா, அதனால் நீங்கள் அதில் போகிறதே கொஞ்சம் நல்லது எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி ட்ரெயினில் வரேன் ப்ரோ, நான் ட்ரெயினில் போகிறேன், எப்படி நான் வர்றது, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை இந்த மாதிரி பசங்களாம் எப்படி ப்ரோ நான் வர்றது, ட்ரெயின் ரூட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எப்படி நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்கன்னா நீங்கள் எக்மோர் இல்லாட்டினா தாம்பரத்தில் தான் இறங்குவீங்க. நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்துடுங்க. நீங்கள் பார்க் ஸ்டேஷன்லேருந்து, பார்க் ஸ்டேஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், அங்கேருந்து வந்துடுங்க. அதே மாதிரி தான் லோக்கல் ட்ரெயின் இருக்கும், ஆப்போசிட்லேயே எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், அங்கேருந்து நீங்கள் வந்து இங்கே வந்துடுங்க. நீங்கள் லோக்கல் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டு திருவள்ளூர் அரக்கோணம் ட்ரெயின் டிக்கெட் எடுத்து நீங்கள் ஆவடியில் போய் இறங்கிக்கலாம். அதே மாதிரி தான் அங்கே ஆப்போசிட்லேயும் இது இருக்கும், பஸ் ஸ்டாப் இருக்கும். 66C இல்லாட்டினா வந்து ஷேர் ஆட்டோவில் நீங்கள் ஏறி போயிடலாம். பஸ்லாம் டைமிங் தான் வரும், நீங்கள் ஆட்டோலேயே போயிருங்க. ஒரு ஆள் போனால் 100 ரூபா 200 ரூபா கேட்பாங்க, நீங்கள் 4 பேர் மொத்தமாக சேர்ந்து போனீங்கன்னா 200 ரூபா தான். சரிங்களா, நீங்கள் மொத்தமாக சேர்ந்து போங்க டீமாக. அதே மாதிரி ரூம் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, ரூமு வந்து எனக்கு என்னன்னு தெரியலை. நான் ரூமை பற்றி என்னன்னு தெளிவாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதே மாதிரி வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அடுத்து வர மெடிக்கல் அட்டன் பண்ண போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படின்னா தான் எல்லாத்துமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டே நிறையா பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன்னு சொல்லி தோணுச்சின்னு. ஏன்னா ஒரு பேரண்ட்டோட ஒரு பையனோட பேரண்ட்டும் அந்த பையன் ரொம்ப அலைச்சலில் அலைஞ்சிருந்துருப்பாங்க போல், எப்படி போகிறதுன்னு கூட தெரியாமல். அதனால தான் சொல்கிறேன். இதே மாதிரி ஐடிபிபி கேம்புக்கு எப்படி போகணும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தெரியாமல் இருந்தீங்கன்னா அவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பஸ் ரூட் எப்படி போகணுங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அதாவது மெடிக்கல் செக்கப்புக்கு போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடலாம், அடுத்து என்னென்ன அப்டேட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கேற்றப்பல நான் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே முடிஞ்சளவுக்கு உங்கள் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். சரிங்களா, ஏதாவது ஒரு டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.